வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, இந்த காணொலி மூலமாக சமகாலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான விளையாட்டு விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். இப்போதுதான் நடைபெற்று முடிந்திருக்கிறது நியூசிலாந்து மற்றும் பங்களாதேச அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டி. இந்த 4வது T20 போட்டியிலும் மீண்டும் வெற்றி வாகை சூடியிருக்கிறது பங்களாதேஷ். உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஆஸ்திரேலியா பங்களாதேசுக்கான விஜயத்தை மேற்கொண்டு இதே டாக்கா மைதானத்தில் விளையாடியது T20 தொடரில். அந்த T20 தொடரிலும் பங்களாதேஷ் ஆதிக்கம் செலுத்தி தொடரை கைப்பற்றியது. இப்போது நியூசிலாந்துக்கு எதிராகவும் அதே ஆதிக்க போக்கை கடைபிடிக்கிறது இந்த பங்களாதேஷ். பங்களாதேசனுடைய அணியினுடைய அத்தனை வீரர்களும் சிறப்பாக செயல்படுவதையும் தாண்டி அணியினுடைய நிர்வாகமும் இப்போது சிறப்பாக இயங்கி வருகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்று நடைபெற்று முடிந்த இந்த 4வது T20 போட்டியில் என்ன நடந்தது, எதுவெல்லாம் எதிர்பார்த்தார்களோ அதுவெல்லாம் நடந்திருக்கிறது வங்கதேசத்தை பொறுத்தவரைக்கும். முதலில் துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணியை 93 ஓட்டங்களுக்குள் மடக்கி எடுத்தது வங்கதேசத்தினுடைய பந்துவீச்சு. அபாரமாக செயல்பட்டார்கள் இன்று நாளிலே பங்களாதேஷ் அணியினுடைய பந்துவீச்சாளர்கள். அதிலும் கள்ளத்தடுப்பாளர்கள் பந்துவீச்சு மாற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தது. இதன் காரணமாக பலம் வாய்ந்த நியூசிலாந்தை 93 ஓட்டங்களுக்குள் மடக்கி எடுத்தது இந்த பங்களாதேஷ் அணியினுடைய பந்துவீச்சு. பதிலுக்கு 94 என்ற இலக்கோடு கள்ளத்துக்குள் வந்த இதே பங்களாதேஷ் அணி தடுமாற ஆரம்பித்தது. மஹமதுல்லாவினுடைய பொறுப்பான துடுப்பாட்டத்தின் உதவியோடு 19.1 ஓவர்களில் 96 ஓட்டங்களை பெற்றது இந்த பங்களாதேஷ் அணி. 4 விக்கெட்டுகளை இழந்து இந்த வெற்றியோடு சேர்த்து இப்போது தொடரை 3-1 என்ற அடிப்படையிலே கைப்பற்றி முன்னிலை பெறுகிறது. 5வது இறுதியான போட்டியிலே நியூசிலாந்து வென்றாலும் கூட தொடர் 3-2 என்ற அடிப்படையில் நிறைவுக்கு வரும். மாறாக நியூசிலாந்தை எதிர்த்து மீண்டும் பங்களாதேஷ் வெற்றி பெற்றால் 4-1 அடிப்படையில் இந்த தொடரின் நிறைவு செய்யும் பங்களாதேஷ் அணி. பங்களாதேஷ் அணியினுடைய எல்லா வெற்றிகளுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது அந்த அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் குழாம் தான். அதிலும் இலங்கை அணியினுடைய சுழல்பந்து ஜாம்பவானாக இருந்த ரங்கநேயர் தான் இப்போது பங்களாதேஷ் அணியினுடைய சுழல்பந்து வீச்சு பயிற்சியாளராக இருக்கிறார். அவருடைய பயிற்றுவிப்பின் கீழ் மிக சிறப்பாக விளையாடுகிறது இந்த பங்களாதேஷ் அணி. இந்த பங்களாதேஷ் அணியினுடைய சமகாலத்து போக்கோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த ஆண்டில் இடம்பெற இருக்கின்ற T20 உலகக் கிண்ணத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக பங்களாதேஷ் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து காட்டும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அணியில் இருக்கின்ற சகிப் அல் ஹசனாக இருக்கலாம், மஹமதுல்லாவாக இருக்கலாம், முஸ்பிக் ராஹிமாக இருக்கலாம், லிட்டன் தாஸாக இருக்கலாம், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். எல்லோருமே சிறப்பாக செயல்படுவது இப்போது எதிர் அணிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு விஷயமாக மாறிப்போயிருக்கிறது. எனவே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது இப்போது நடைபெற்று முடிந்திருக்கின்ற நியூசிலாந்து அதே போல பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் முழுமையான விவரங்கள். அடுத்த கட்டமாக இலங்கையிலே ஆரம்பிக்க இருக்கிறது இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான T20 தொடர். இந்த T20 தொடரிலே மொத்தம் 3 போட்டிகள் இடம்பெற போகிறது. 3 போட்டிகளும் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு ஞாபகப்படுத்துகிறோம். ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் இந்த கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் தான் நடைபெற்றது. இப்போது T20 போட்டிகளும் அங்கேதான் இடம்பெற போகிறது. ஒருநாள் தொடரை 2-1 அடிப்படையில் வென்றிருக்கும் இலங்கை புதிய உத்வேகத்தோடு அதிகமான ஆக்ரோஷமான ஆட்டத்தை இந்த தொடரில் வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்க அணியும் இலங்கை அணியும் 13 உத்தியோகபூர்வமான T20 போட்டிகளிலே விளையாடி இருக்கின்றன. இதில் 7 போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவும் 5 போட்டிகளில் இலங்கையும் வெற்றி பெற்றிருக்கின்ற அதே நேரம் ஒரு போட்டி சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த தொடரை நிறைவு செய்கின்ற போது 2 அணிகளில் ஏதோ ஒரு அணி அதிகமான வெற்றிகளை பெற்றுக் கொள்ளப் போகிறது என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். எனவே நியூசிலாந்து அதே போல ஆஸ்திரேலியா இந்த அணிகளோடெல்லாம் சிறப்பாக ஆடிய ஒரு அணிதான் தென்னாப்பிரிக்காவுடைய T20 அணி. எனவே இலங்கையில் வைத்து இலங்கைக்கு எதிராக எப்படி செயல்பட போகிறது, அந்த அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக அடைத்தலைவராக செயல்பட்ட டீம்பா பௌமா உபாதை காரணமாக வெளியேறி இருக்கிறார். அவர் T20 குழாத்துக்குள்ளே மீண்டும் வந்து இணைந்து கொள்வாரா, அல்லது T20 தொடருக்காக பிரத்யேகமாக அணியை சிறப்பாக அறிவிக்கப் போகிறதா என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. பார்க்கலாம் யார் யாரை எல்லாம் தென்னாப்பிரிக்கா குழாமுக்குள்ளே எடுத்துக் கொள்ள போகிறது அடுத்த T20 போட்டிக்காக என்கின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். தென்னாப்பிரிக்க அணியினுடைய முக்கியமான டேவிட் மில்லர், குயின்டன் டிகாக், லுங் இங்கிடி போன்றவர்கள் இந்த குழாமிலே இல்லை. பார்க்கலாம் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலே விளையாடிய அதே குழாமோடு தான் தென்னாப்பிரிக்கா T20 தொடரிலும் இலங்கைக்கு எதிராக களம் காண போகிறது என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். ஒருநாள் தொடருடைய வெற்றி T20 தொடரிலும் தொடருமா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இது இப்படி இருக்க, 1வது T20 போட்டி எதிர்வரும் 10ஆம் தேதியும், 2வது T20 போட்டி எதிர்வரும் 12ஆம் தேதியும், 3வது மறுதியுமான 20-20 போட்டி எதிர்வரும் 14ஆம் தேதியும் இடம்பெற போகிறது. எல்லா போட்டிகளும் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் 8:00 ஆரம்பிக்க போகிறது. 7:30 நாணய சுழற்சி ஆரம்பிக்கும். அதே நேரம் 8:00 போட்டி ஆரம்பித்தவுடன் உங்களுக்கான ஸ்கோர் விவரங்கள் முந்தி வரும் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். எனவே இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்ற T20 தொடரிலே எப்படியான முடிவுகள் கிடைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இலங்கையில் வைத்து இலங்கையோடு விளையாடுகின்ற போது அதிகமான வெற்றிகள் இலங்கைக்குத்தான் கிடைத்திருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். இறுதியாக இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகள் விளையாடிய T20 போட்டிகளிலே 2 தென்னாப்பிரிக்கா தான் வெற்றி வாகை சூடியிருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்தி வைக்கிறோம். எனவே இறுதியாக இலங்கை இந்தியாவுக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை பெற்றதற்கு பிறகு இப்போது தஷ்வந்த் ஷானக்கு அணியை வழிநடத்தப் போகிறார். அணியில் இருந்து எந்தவிதமான பிரச்சனையும் இதுவரைக்கும் வரவில்லை. எந்த ஒரு வீரரும் பாதிக்குள்ளாகவில்லை. எந்த ஒரு வீரருக்கும் கொரோனா தொற்றும் இல்லை. எனவே முழுமையாக திறம்பட விளையாடப் போகின்ற 11 வீரர்களோடு களம் காண தயாராக இருக்கிறது இலங்கை குழாம். பார்க்கலாம் மீண்டும் தஷ்வந்த் ஷானக்கினுடைய வெற்றி பயணம் தொடருமா
முடியுமா? இந்த விடயங்களோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னும் பல சுவாரஸ்யங்களோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜே சசி.